AVR Swarna Mahal Jewelers, April 29th அன்று பிரம்மாண்ட துவக்க விழா. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா. மோகன் சார், மோகன் சார், மோகன் சார், மோகன் சார், ஹியர் சார், ஐ நீட் யூ ஃபைவ் மினிட்ஸ் சார், ஐ எம் ஹியர் சார், ஐ ஆர்டர்ட் எ கேக், ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் யூ, ஒரு கேக் வந்துட்டு இருக்கு, எனக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ், இட்ஸ் ஆன் த வே, ப்ளீஸ் ஆப்லைஜ், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வந்து ஹரா படத்தோட டைரக்டர் விஜய் ஸ்ரீ சார் கிட்ட தான் பேச போறோம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு சாரோட பர்த்டே செலிப்ரேஷன்? கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு. காலையில அவங்களோட ஃபேன்ஸ் அவங்க அன்னை தரசா ஆனது எல்லாத்துல இது பண்ணியிருந்தாங்க, நிறைய இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எத்ராஜ் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து கிளிம்ஸ் வெளியாச்சு. ஸோ அங்கே நிறைய யங் கேர்ள்ஸு, இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவருக்கு இன்றைக்கி 2K ஃபேன்ஸும் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து 80s ஃபேன்ஸ் இருந்தது தாண்டி 2K ஃபேன்ஸ் பெருசாக இருக்கு. ஹரா வந்து எப்போ வருது சார்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கிளிம்ஸ் பார்த்துட்டு பயங்கரமான ரெஸ்பான்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த பிஜிஎம், கேமரா, சாரோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, அந்த சீன் எல்லாமே நல்லா இருந்தது. எப்போ வந்து ஹரா ரிலீஸ் எதிர்பார்க்கலாம் சார்? ஹரா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடு. இப்போ வந்து நான் குஷ்பு மேடம், யோகி பாபு அவங்களோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஷூட் முடிச்சோன்னா ரிலீஸ் தான். ஃபஸ்ட்டு தீபாவளி பிளான் இருந்தது, பட் இப்போ இருக்கிற அந்த ஆமாம் சுச்சுவேஷன் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். அப்போது சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய கம்பேக் இது. ஸோ அவர் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது அது உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷராக இருந்ததா சார் ஹேண்டில் பண்ணுறது அந்த அந்த கம்பேக் படம்? கண்டிப்பாக அது வந்து என்னென்னா, ஒரு சார் வந்து அவருடைய பாடல்கள் பயங்கர ஹிட்டு, பப்ளிக் மத்தியில் எப்படி இருக்குன்னு நம்ம தெரியும், நம்ம இதை ஆக்ஷனில் கொண்டு வரோம். பட் நான் கோயம்புத்தூரில் ஷூட் போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் அவருடைய வேல்யூ தெரிஞ்சது. பயங்கரமான ஃபேன்ஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி லேடிஸ் நிறைய பேர். இப்போ உங்கள் வீட்டில் இப்போ யார் சொன்னாலும் அம்மா சொல்லுவாங்க, சிஸ்டர் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 200-300 பேர் நிற்கிறாங்கன்னா அதில் அதிகமாக தாய்மார்கள் தான். ஸோ இன்னமும் அவங்க வந்து அவர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க, இவ்வளோ இதுவாக இருக்காங்கன்னு, இது பெரிய அளவில் எனக்கே ஒரு பெரிய படமாக ஆக்கிட்டாங்க அவங்க ஃபேன்ஸ். கண்டிப்பாக சார், இந்த படம் வெற்றி பெற இந்தியாக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து ஹரா படத்தோட மியூசிக் டைரக்டர் லியாண்டர் கிட்ட தான் பேச போகிறோம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ஓகே? எப்படி போயிட்டு இருக்கு சாரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்? எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு. ஃப்ரம் மார்னிங் நான் ஸ்டாப்பாக சார் வந்து இத்தனை வருஷம் கழித்து வந்திருந்த மாதிரி தெரியல. அவர் எங்கே போனாலும் பீப்புளோட ரெஸ்பான்ஸ், அவரை காரில் பாஸ் பண்ணும்போது பார்க்கும்போது அவரோட படங்கள் சொல்கிறது, அவரோட சாங் சொல்கிறது. ஸோ இட்ஸ் எ ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எல்லாருமே வேர் ஆல் என்ஜாயிங். மார்னிங்லேருந்து நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம், நோபடி இஸ் ஃபீலிங் டயர்ட். சாப்பாடு பற்றியெல்லாம் யாருமே கண்டுக்கல. ஸோ வேர் ஆல் என்ஜாயிங் வித் திம். ஸோ இட்ஸ் எ கிரேட் டைம் டுடே. இட்ஸ் எ கிரேட் டே. ஐ அம் ரியலி பிளஸ்ட் டு ஒர்க் வித் திம்.
கண்டிப்பாக தாதா எடிசன் மாதிரி வந்து ஒரு ராவான பிஜிஎம் வந்து கிளிம்ஸில் பார்த்துருக்கோம் டைட்டில் டீசரில், அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் யுவர் ஃபியூச்சர். தேங்க் யூ சார். எப்படி இருக்கீங்க, பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு சார்? ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோகன் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? அண்ட் ஹரா எந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் சார்? ஹரா வந்து டெஃபினட்டாக ஒரு பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். ஆஃப்டர் லாங் டைம் வந்து இது ஒரு பெரிய விக்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ அது ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற செகண்ட் படம் இல்லையா சார்? பவுடர் அண்ட் திஸ் பவுடர் செகண்ட் வந்து ஹரா. ஓகே, ஸோ ஹவு கம்ஃபர்டபுள் அந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது? அண்ட் நீங்கள் வந்து சோஃபார் ரெடியான படம் பார்த்தீங்களா, எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது சார்? எப்படி வந்திருக்கு? பவுடர் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஏ டு இசட் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஹரா எப்படி இருக்குது சார்? ஹரா வந்து சோஃபார் பார்த்துட்டிங்களா ரெடியான வரைக்கும்? இது வரைக்கும் நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேலும் நல்லாயிருக்கும். சூப்பர், ஆஃப் ஆஃப் த வேல் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஹரா. பெரிய ஹிட்டாக வருது சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கேன், நல்லாயிருக்கேன். ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் இன் ஹரா? ரொம்ப புதுசாக இருக்குது. மோகன் சார் வந்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கெலாம் ரொம்ப வருஷமாக மோகன் சாருடைய சாங்ஸ் மட்டுமே கேட்டு அவரை பார்த்துட்டு இருந்த பீரியட்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ இப்போ அவரை வந்துட்டு அவருடைய ப்ராஜெக்ட் நம்ம அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராஜெக்டை. அதுக்கப்புறம் போக 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 சூப்பர் கூல் மோடில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டுருக்கு ப்ராஜெக்டு. இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 டேஸ் கிட்ட ஷூட் முடிஞ்சிருக்கு. அது அந்த ஃபுட்டேஜ் வரைக்கும் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ட்ரீட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் எங்கள் எல்லாரோட உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாக்கியம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஃபுல் ரஷ்ஷை பார்ப்பீங்க இல்லையா, அதுலேருந்து எப்படி கட் பண்ண எப்படி மனசு வந்தது, எப்படி கட் பண்ணியிருக்கீங்க? ஈவன் நாங்கள் டேக் ஓகேன்னு சொல்லி முடித்ததுக்கப்புறமும் மோகன் சாரோடைய சின்ன சின்ன அசைவுகள்லாம் இருக்கும், அது எல்லாமே இந்த படத்தில் வந்துட்டு நாங்கள் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துட்ருக்கோம். ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈவன் இன்னும் பியூட்டியாக இருந்துகிட்டே இருக்குது. சாரை வந்துட்டு இது வரைக்கும் யாருமே பார்க்காத மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவரை இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு லவ்வபிள் பாயாக பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமான ஒரு ரகடான ஒரு ஃபேஸோடு இருக்கார். ஸோ அது எல்லாருக்குமே எல்லா ஆடியன்ஸ்க்குமே அது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிளிம்ஸ்லேயுமே வந்துட்டு எடிட் பயங்கரமாக இருந்தது. அண்ட் அந்த கட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யுவர் ஃபியூச்சர். அண்ட் இந்தியா கிளிட்ஸ் சார்பாக படம் வெற்றியடைய பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுடைய டீசர் இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க, மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் கூடான கூடி நன்றி. ஹரா. AVR Swarna Mahal Jewelers, April 29 அன்று பிரம்மாண்ட துவக்க விழா. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா.